உபவீதினமுத்வந்த்ரவந்தம் ப்ரஜகத் புண்யஃபலம் த்ருதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவானமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனா அஸ்மத்குரு பரம்பராயை நமஹ. இது பர்யந்தம் ஆசக்தி உபக்ரமாதிகரணம் ஸ்தேவிச்சோம். அந்த அதிகரணத்தின்படியை வித்வானோ அவித்வானோ, பிரம்ம வித்தோ அப்பிரம்ம வித்தோ, இவா ரெண்டு பேருக்குமே இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்றது உண்டு. ஜீவன் முக்தின்றதுனால கிடையாதுன்றதுனா கிடையாது, அதனால எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டேன். வசதா முதல் நாலு அதிகரணங்கள் கிரமமா வந்தது, வாகீந்திரியம் முதலானவைகள் மனசுல சேரும், அவைகள் அனைத்தும் பிராணனில் சேரும், பிராணனானது ஜீவாத்மாவோட சேரும், அத்தனையும் ஜீவாத்மாவோட சேர்ந்த இவைகள் அனைத்தும் இதுல சேரும், பூதம் அனைத்து பூதங்கள்லயும் சேரும், அதுலயும் சொல்லிட்டேன். இப்ப அதன் பேர்ல இந்த பூதங்கள் இவைகள்ல ஜீவன் எல்லாம் சேர்ந்திருக்காளோ, இது எங்க சேரும் அப்படின்னு கேள்வி வருது. இவைகள்லாம் எங்க சேரும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் பூர்வபக்ஷம் என்ன பண்ணிடுறாங்க, அதது அதது காரியத்துக்கு போயிடும், அதது கர்மாவும் அதது பண்றது, அதது கர்மாவும் அதது பண்றது அதுக்கு போயிடும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபமா இருக்கு. ஏன்னா இத பர சம்பத் அதிகரணம், இந்த அதிகரணத்துல சாதிக்க போறது பரமாத்மாவை போய் சேர்றது அப்படின்னு இருக்கு. ஏன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்ட்டு இருக்கு. அந்த தேஜ பரஸ்யாம் தேவதாயாம்னாக்க இந்த பூதங்கள் எல்லாம் பரமாத்மாவிடம் சேரும் அப்படின்னு வாக்கியம் அங்க இருக்கு. அது அந்த தேஜஸ்தான் எப்படிப்பட்டது, ஜீவனுடன் சேர்ந்த தேஜஸ் ஜீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இந்த பிராணன் மனசு இந்திரியங்கள் அவைகளோட சேர்ந்தவன், அதனால அனைத்தும் சேர்ந்ததுன்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம் வந்தது, பூத சூக்மத்தோட கூடின ஜீவன், சூக்ம சரீரத்தோட கூடின ஜீவன், அவன் இந்திரியங்கள், இந்திரியங்களோட சேர்ந்த மனசு, இந்த இவைகளோட சேர்ந்த பிராணன், அவைகளோட சேர்ந்த இந்த ஜீவாத்மா, இவைகள் அனைத்தும் எம்பெருமானிடம் சேருகின்றன அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு இருக்கு. அந்த கிரமத்தை வச்சு பார்த்தோம்னாக்க பரமாத்மாவோட தான் சேரும் அப்படின்னு தோன்றது. ஆனால் பொதுவாக அவாவ இந்திரியங்கள்லாம் விட்டுட்டான்னாக்க அதது அதது கர்மாவுக்கோசரம் அதது போயிடும்னு தோணலாம் முடியும். அதனால அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே. இன்னொன்னு தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு இருக்கு, அது என்ன அர்த்தம் தெரியுமா, சர்வகாரணம் பரமாத்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க வேதாந்த சித்தாந்த பிரகாரம் அனைத்துக்கும் காரணமாக இருப்பது பரமாத்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, அப்ப அனைத்துக்கும் காரணமாக இருப்பது பரமாத்மான்னு சொன்னாக்க அந்த காரணத்துல லயத்தை அடையும் மொழியும். ஏற்கனவே சொன்னீங்களே கடமானது உடஞ்சி கபாலமா மாறி தூள் தூளா மாறிடுத்தோன்னு திருப்பி மண்ணில போய் லயத்தை அடையிறது, அதே மாதிரியாக தன்னுடைய காரணமான பரமாத்மாட்ட சேர்ந்துடுறது லயத்தை அடையிறதுன்னு அர்த்தம். காரணாபத்தி காரியமானது காரணத்துல போய் சேர்ந்துடுறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த அர்த்தம் சொல்றக்கே தவிர்த்து இவைகள் இல்லை, இவைகள் இல்லை, இவைகள்லாம் தனித்தனியா போய் அதாவது காரியத்தை பார்க்கறது அப்படின்னுட்டு இவ ஆக்ஷேபிக்கிறார். ஏன்னா இதுவும் பிரயோஜனம் இல்லையே, இப்ப எம்பெருமானோட இந்த ஜீவன் எல்லாம் எல்லாமே சேர்றது அப்படின்னாக்கா என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது. அதனால சில பேருக்கு இவன் கர்மா புண்ணியத்தை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, புண்ணிய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி உடம்ப கொடுக்கலாம், வித்தியை பண்ணியிருந்தான்னாக்கா மோஷத்தை கொடுக்கலாம், அதுக்கேத்த மாதிரி உடம்ப கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதனால இவன் வந்து பரமாத்மாவோட சேர்கிறது இந்த சமயத்துல, இவன் உத்கிராந்தி ஆறுது, உத்கிராந்தி ஆகிறதுக்கு முன்னாடி
பரமாத்மாவோட போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்றத கண்டிக்கிறா போர் பட்சிகள். அதனால பிரயோஜனம் இல்லையே, பிரயோஜனம் இல்லாததுனால வெறும் காரணம் காரியம், காரணத்துல காரியம் லயத்தை அடையும், காரணத்துல காரியமானது லயத்தை அடையும், அத சொல்றதுக்குதான் இது வந்தது, அது சொல்றதுக்குதான் இது வந்தது, அவ்வளவுதான். நீங்க சொல்ற காரண காரிய காரண பாவம் பரமாத்மாவிட்ட சேர்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த இடத்துல பரமாத்மாவோட சேர்றதுங்கிறத நாங்க சொல்லல அப்படின்னு பூர்வபக்ஷிகள் சொல்ற. இதுக்கு சித்தாந்தம் என்னன்னா அது மாதிரி நீங்க சொல்றது தவறு. இது ஏன் தவறு அப்படின்னு சொன்னாக்கா பொதுவா இது எப்படிப்பட்டது தெரியுமா, விசிராந்தி ஸ்தானமாக எம்பெருமான் இருக்கும், விசிராந்தி ஸ்தானம் அதாவது ஓய்வு எடுக்கிற இடம். ஒருத்தன் இந்த உடம்புல இருந்து வெளிக்கிளம்பணும்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல இவனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும் தெரியுமா, ஏற்கனவே சொன்னோம் வெண்ணெய் கடைவா, வெண்ணெய் கடையிட்டு மத்து வச்சுட்டு கடைவா ஒரு பாத்திரத்துல போட, அந்த கடைகிற சமயத்துல அந்த தயிரும் ஏடும் வெண்ணையும் எப்படி அப்படியே குதிக்கும், அந்த மாதிரி படுத்தி எடுத்துருவான் நம்ம பெருமாள் நம்மளை, இந்த உடம்ப கடைஞ்சி எடுத்து நம்மளை வெளில கொண்டு போறோம், அந்த சமயத்துல இவனுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ இல்லையோ, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா அதுக்கு ஒரு ஓய்வு வேணும், அதனால எம்பெருமான் கிட்ட போய் சேர்ந்து விசிராந்தி பண்ணிக்கிறான் ஓய்வு எடுத்துக்கிறான், அதுக்கோசம் இது. இப்ப இது எப்படி அப்படின்னாக்க ஒருத்தன் நல்லா தூங்குறான், தூங்குற சமயத்துல சதா சௌமியதா சம்பன்னோ பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு சத்தியத்தியில, அந்த தூங்குற சமயத்துல பரமாத்மாவோட சேர்ந்துடுறோம், அது எதுக்கு அப்படின்னா விசிராந்தி ஸ்தானம் ஓய்வு எடுக்கிறது. பெருமாள்கிட்ட போய் அவ்வளவு நாளை கஷ்டப்பட்டு இருந்தவன் தூங்கி எழுந்திருக்கச்ச திருப்பி கஷ்டப்பட போறான், தூங்குறதுக்கு முன்னாடியும் கஷ்டப்படுறான், ஆனா அந்த தூங்குற சமயத்துல காட நித்ர ஆழ்ந்த உறக்கம் அந்த சமயத்துல பெருமாள் கிட்ட விசிராந்தி எடுத்துக்கிறோம், விசிராந்தி பண்ணிக்கணும். அந்த மாதிரி இது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வந்து உத்கிராந்தி பண்ண வைக்கிறோம், அந்த சமயத்துல உடம்பு எவ்வளவு கஷ்டப்படும், அந்த மாதிரி இது, இதுதான் பிரயோஜனம். வேதம் அதுக்குதான் சொல்றது, இந்த பூதங்கள் பூதங்களோட சேர்ந்த ஜீவன் இந்திரியங்களோட சேர்ந்த ஜீவன் இவெல்லாம் சூக்ம சரீரத்தோட இருக்கு, அதோட சேர்ந்து பெருமாள்கிட்ட இவன் விசிராந்தி பண்ணிக்கிறான். இது தூங்குற சமயத்துல களைப்பாறுதல் தான், அதாவது ஓய்வு எடுத்துக்கிறது தான் அது, இங்கேயும் ஒரு மாதிரி களைப்பாடுறான் அப்படின்னுட்டு. இது எப்படி அப்படின்னாக்க ஒரு இது ஒருத்த வந்து நடந்து வரான், நடந்து வரச்ச நடக்கவே முடியாது அவனுக்கு, ஒரு கொம்பு வச்சு நடந்து வருவான், கொம்பு வச்சு நடந்து வர்ற சமயத்துல அவன் படுத்துக்கிறான், படுத்துக்கிச்சு என்ன பண்ணுவான், அந்த கொம்போட கொம்ப பக்கத்துல வச்சுட்டே படுத்துன்னு தூங்குவான், ஏன்னா எழுந்திருந்தான திருப்பி அந்த வேணும் அது. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா எம்பெருமானோட சேரச்ச இந்த சூக்ம சரீரத்தோடய படுத்துக்கிறான், சூக்ம சரீரம் ஒரு பாரம் கொம்பு ஸ்தானத்துல இருக்கு, அந்த மாதிரி தடியை வச்சுட்டு எப்படி அவன் படுத்துப்பானோ அந்த மாதிரி இவன் வந்து இலைப்பாடுறான், களைப்பு, அந்த களைப்பை நீங்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறான், அல்லது பிரளய காலம் மகா பிரளயம் வந்துட்டு அந்த சமயத்து எல்லாம் அழிஞ்சிடுறது, அப்ப என்ன பண்றான்னாக்க உடம்ப விட்டுட்டு உடம்ப விட்டுட்டு பெருமாள் கிட்ட போய் ஒட்டிக்கிறான் இவன், அச்சித் அவிசிஷ்டான் பிரளையே ஜந்து உணவளோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலேபர யோகம் விதவசி பிரதசையில நாசகருணேத்தம்
அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் தயா சதகத்துல. அந்த பிரளய சமயத்துல என்ன அர்த்தம், அச்சித் அபிஷேகித்தான். அச்சித் என்ன, உடம்பு, இந்திரியம், பிராணன், இது எதுவுமே கிடையாது. வெறும் இவன் பாட்டுக்கு சூக்ஷமா ஒட்டி நிக்கிறான் பிரம்மன் கிட்ட. அந்த உடம்பு இருந்தாலோ இந்திரியங்கள் இருந்தாலோ பிராணன் இருந்தாலோ தான் இவனுக்கு புத்தி வேலை செய்யும், காரியம் பண்ண முடியும். அதனால இவன் அது எதுவுமே இல்லாம இருக்கான். அந்த சமயத்துல பெருமாள்கிட்ட ஒட்டின்னு இருக்கச்சே இவன் எப்படி அப்பயும் ஓய்வு எடுக்கிற மாதிரிதான். அந்த சமயத்துல எந்த கர்மாவும் பண்ண முடியாது, புண்ணியமும் பண்ண முடியாது, பாவமும் பண்ண முடியாது, பெருமாளோட சேர்ந்து எப்பொழுதும் இருப்பான். அதுதான் அந்த மாதிரி இது பழைய காலத்துல. இது இது ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்கா, பெருமாளை விட்டு பிரியறது இல்ல, எப்பயும் தூங்கச்சேமும் பெருமாளை விட்டு பிரியறது இல்ல. அதே மாதிரி பிரளய காலத்திலையும் பெருமாளை விட்டு பிரியறது இல்ல. அதே மாதிரியாக இந்த உட்கார்ந்து இருக்க பாருங்க, அப்பவும் இவன் பிரிய மாட்டான். அந்த மாதிரி ஒரு மரணம் வருது, இந்த உடம்பை விட்டு மரணம் வருது பாருங்க, அப்பவும் இந்த சூக்ஷமா இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள், இந்த பூத சூக்ஷ்மம், சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றார். இதோட சேர்ந்து எம்பெருமான் கிட்ட ஓய்வு எடுக்கிறார். இது லயமும் இல்லை, லயம் கிடையாது. இது அந்த மாதிரி தூக்கமும் இல்லை, தூக்கமும் இல்லை. முதல்ல சொன்னது தூங்குற சமயம், இரண்டாவது சொன்னது பிரளய காலம், மூணாவது சொன்னது உத்கிராந்தி காலம், மரண காலம்னு அர்த்தம். இந்த மூணு சமயங்கள்ல எம்பெருமான் கிட்ட இவன் இழைப்பாருகிறான். ஒண்ணுத்துல உடம்போட இருக்கவே இழைப்பாருகிறான், தூங்குற சமயத்துல ஸ்தூல சரீரம், பழைய காலத்துல உடம்பே கிடையாது, அந்த சமயத்துல அவன் இழைப்பாருகிறான். அதே இந்த உத்கிராந்தி காலத்துல மரணமான உடனே இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு பெருமாளோட சேர்ந்து இவன் விசிராந்தி பண்ணிக்கிறான், ஓய்வு எடுக்கிறான். அது இந்த அதிகரணத்துல சொல்லப்படுறது, இவ்வளவுதான் விசேஷம். ஆகையினால ஒரு ஜீவாத்மா அனைத்து இந்திரியங்கள், பூதங்கள், பிராணங்கள், மனசு இவைகளோட சேர்ந்து கிளம்பினான்னாக்கா தேஜஸ் பரஸ்யாம் தேவதாயாம்னு வாக்கியம் சொல்லிடுச்சு. இந்த இந்திரியங்களோட கூடின ஜீவாத்மாவானவன், பூதங்களோட கூடின ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவிடம் சேருகிறான் அப்படின்னு சொல்றது. ஏதாவது இது பண்றது, விசிராந்தி பண்றது, ஓய்வு எடுக்கிறது, அத இந்த மூணு விதமாக சொல்றது. அதனால இது ஒரு நீங்க சொல்ற மாதிரி பிரளய காலம், பிரளயத்துல லயத்தை அடையிறது, பிரளயத்துல லயத்தை அடையிறது, காரணம் காரியம் ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்துடுறது அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அது இங்க சொல்லவே படல, அது சொல்லப்படல. வேற என்ன சொல்லப்பட்டதுனாக்க, இந்த மாதிரி ஓய்வு மூன்று விதமான ஓய்வுல இது ஒரு அந்யாதிருஷமான ஓய்வு. ஏன்னா தூங்குறதும் இல்லை, பிரளயமும் இல்லை, மரணம் அவ்வளவுதான். இது ரெண்டு பேருக்கு சமானம். அதாவது பிரம்மவித்தன்ன அப்ரமித்தன்ன ரெண்டு பேருக்கும் சமானம். பொதுவா பொதுவாக இங்கன்னு கிளம்புறது எல்லாருக்கும் ஒண்ணுதானே, எல்லாரும் இந்த உடம்பு விட்டு தான் கிளம்புறோம். அதன் பிறகு இவன் பிரம்மவித்தா இருந்தான்னாக்கா, உபாயத்தை அனுப்பிச்சிருந்தாக்கா அர்ச்சிராதி மார்க்கத்தினால போறான். அதே இவன் உபாயத்தை அனுப்பிக்கலாம்னாக்கா வெறும் கர்ம பலனை அனுபவிக்கணும்னாக்கா தூப மார்க்கத்துல போறான். அதனால இந்த உபாயத்தை அனுப்பிச்சாலும் சரி, அனுப்பிக்காச்சாலும் சரி, இந்த உடம்புலிருந்து கிளம்புறதுன்றது ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு. அப்படி கிளம்புற சமயத்துல எம்பெருமான் போய் சேர்ந்துக்கிறான். அப்படி சேர்றதுங்கிறது என்னதுன்னாக்கா ஓய்வு, அவ்வளவுதான் இங்க சொல்லப்படுறது. இது பர சம்பத் அதிகரணத்தினுடைய சாரமானது, சின்ன சின்ன அதிகரணங்கள், ஆனால் அபூர்வமான விஷயங்கள் இங்க சொல்லப்படுறது, அபூர்வமான விஷயங்கள். அந்த அபூர்வமான விஷயங்கள் சொல்றதுனால இதுல நிறைய தெரிஞ்சுக்கணும். இது ஏன்னா அந்த சமயத்துல இப்படி பாருங்க, மூன்று விதமான ஓய்வு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது என்ன இந்த மாதிரி சொல்றதுனாலதான். அதுக்கப்புறம் இந்த அதிகரணம் வந்தது. இப்போ கிரந்தத்தை எடுத்துக்கடி, தானி பரே சதாஷியாக, இது சூத்திரம், பிராணஸ்தேஜசி இது தேஜ சப்த நிர்திஷ்டானி பூதானி
அங்க வந்து பிராண ஸ்டேஜஸின் தான் இருக்குது. பிராணன் இந்திரியங்களோட கூடினா பிராணனானது ஆத்மாவோட சேர்ந்து அந்த ஆத்மாவோட தேஜஸ்ல சேர்றதுன்றதுக்கு சூத்திரம் பூதேஷு அப்படின்னு சொல்லிட்டார். பூதேஷு தச்சுதே அப்படின்னு. அப்போ பஞ்சமகாபூதங்களோட சேர்ந்த ஜீவனானவன் தேஜஸ்ல இதுல பிராணனுடன் சேர்ந்த ஜீவனானவன் பஞ்சபூதங்களோட சேருகிறான் அப்படின்னு அங்க சூத்திரகாரர் சாதிச்சுட்டார். அதனால தேஜசப்த நிர்திஷ்டானி பூதானி ஜீவ பரிஷ்வக்தானி, ஜீவனால அணைக்கப்பட்டிருக்கு, சேர்ந்து இருக்குது. அதனால அப்படிப்பட்டவைகள் கிம் பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியந்தே, பரதேவதையான எம்பெருமானிடம் அவைகள்லாம் சேர்கின்றனவா? உத யதா கர்ம யதா வித்யம் ச கச்சந்தி, இந்த ஜீவன் பண்ண கர்மா அந்த கர்மாவுக்கு அனுகுணமா உடம்பு கொடுக்கறதுக்கோசம் போறதா, அல்லது யதா வித்யம் அவன் பண்ணின பிரம்மோபாயம் உபாசனம் மோட்சோபாயம் அந்த உபாயத்துக்கு அனுகுணமாக இவைகள்லாம் போறதா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி ததானியும் சுகதுக்க உபபோகாத்யபாவேன, அந்த சமயத்துல சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, நாம இந்த உடம்பை விட்டு கிளம்புற சமயத்துல சுகதுக்க அனுபவம்ன்றதே கிடையாது. சுகதுக்க அனுபவம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த மாதிரி உடம்பு போகணும் பரமாத்மாவோட சேர்ந்து இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலாம். அதனால பரசம்பத்தோ பிரயோஜனாவா, எம்பெருமான சேர்த்து என்ன இருக்குது, நான் மோட்சத்தை பண்ண மோட்சத்துக்கு ஒரு உபாயத்தை நட்டிச்சுட்டேன் அதனால எம்பெருமானோட சேர்ந்து நான் பெருமானோட வீட்டுக்கு போறேன், அதுவும் கிடையாது. அதே மாதிரி நான் கர்மாவை நட்டிச்சுட்டேன், நான் போய் அந்த கிளம்புற சமயத்துல மரணத்தப்போ நான் சொர்க்கத்துல போய் அனுபவிக்கிறோம், அது தூம மார்க்கத்துல போய் தான் சொர்க்கத்தை அனுபவிக்க போறோம், அந்த சமயத்துல இல்லையோ இல்லையோ. அதனால எம்பெருமானிட்ட சேர்றதுல அவனுக்கு ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனாவாம யதா கர்ம யதா வித்யமதி பூர்வபக்ஷம், அவனுடைய கர்மாவுக்கு அனுகுணமா அவனுடைய பிரம்ம வித்தியைக்கு அனுகுணமாக இந்த இந்திரியங்கள்லாம் பூதங்கள்லாம் போறது வசதாக பெருமாளோட சேரல. இல்ல பெருமாளோட சேர்ந்து இருக்குதுன்னு நீங்க சொல்றதே தேஜபரஸ்யாம் தேவதாயாம் இருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வசிய பரதேவதா காரியத்தேன, அனைத்துமே எம்பெருமானுடைய காரியமா இருக்கு. ஏன்னா பகவான் தான் அனைத்து விதமான காரணமாகவும் இருக்கான் அப்படின்றது எல்லாரும் ஒத்துண்டது. அதனால அனைத்து விதமான காரியமாக எம்பெருமான் காரணமா இருக்கான், அனைத்தும் அவனுக்கு காரியமாக இருக்கு. எம்பெருமான் அனைத்து வித காரணமாக இருக்கான், அவனுக்கு அனைத்து விதமான காரியமாக இவைகள் எல்லாம் இருக்கு. அதனால சர்வசிய பரதேவதா காரியத்தை என அனைத்துமே எம்பெருமானுக்கு காரியமா இருக்கிறதுனால சதாத்மகத்வாத் அவனை ஆத்மாவாக உடையது. நீங்களும் அதை ஒத்துக்கிருக்கீங்களே, ஏதோ வாயமான பூதானி ஜாயந்தே என ஜாத்தானு ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விசந்தி அப்படின்னு வாக்கியம், எது கிளம்புகின்றனவாக உள்ளனவோ அவைகள்லாம் அபிசம்விசந்தி அந்த பகவானையே பேர் சேர்றது. இது பிரளய காலத்துல சேர்றது, காரியங்கள் அனைத்தும் அனைத்து பூதங்களும் காரணமான பகவானையே அடையிறதுன்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால சதாத்மகத்வா கந்தவியஸ்தானம் இதம், அவனைதான் அடையணும். காரணம் காரியம், காரியமானது காரணத்துலதான் லயத்தை அடையணும். அதை சொல்றது எது பரஸ்யாம் தேவதாயாம் இது உச்சதே, இந்த ஸ்ருதியானது பரஸ்யாம் தேவதாயாம் சொல்றது, அது எதை சொல்றதுன்னாக்க காரியகாரண பாவத்தை சொல்லி காரியங்கள்லாம் காரணத்துல லயத்தை அடையும் சொல்றதுனால அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. ராப்தாந்தஸ்து சித்தாந்தம் தானி பரே, தானி தானி என்ன அவைகள் அப்படின்னு அர்த்தம். எவைகள் பூதானி, பூதானின்னாக இந்த பஞ்சபூதங்கள்னு அர்த்தம். ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் கிட்டதான் ஜீவன் சேர்ந்திருக்கான், அந்த ஜீவன் கிட்டதான் பிராணன் சேர்ந்தது, அந்த பிராணன் கிட்டதான் மனசு சேர்ந்தது,
மனசு கிட்டதான் இந்திரியங்கள் சேர்ந்தன, இவைகள் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். அதனால அனைத்தும் சேர்ந்த இந்த பூதங்கள் அது என்ன பண்றது, பரஸ்பின் பிரம்மணி, பரே அப்படின்னு பரஸ்பின் பிரம்மணி, பரமாத்மா பரபிரம்மத்திட்ட சம்பத்தியந்தே சேருகின்றன. சூத்திரகார திருவள்ளம் பிரம்ம சப்தம் தான் போட்டிருக்கார், நாராயண சப்தமோ அல்லது வேற எந்த சப்தமும் போடல. பிரம்ம சப்தம் போட்டதுனால பரேன்னு இருக்கு. பரேன்னாக்க நாராயணே விஷ்ணவ் ஹரவ் அப்படின்லாம் போடலாம். ஆனால் எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா பிரம்மணி அப்படின்னு பிரயோகம் பண்ற, பரபிரம்மத்தினிடத்தில் அப்படின்னு பிரயோகம் பண்ற. ஏன்னாக்கா பரபிரம்மம் பிரம்ம ஜிக்யாசா பிரம்ம காண்டம் இது. உபநிஷத்தும் பிரம்ம பிரம்ம சப்தத்தை தான் ஒஸ்தியா சொல்லிட்டு போயிட்டு, அப்புறம்தான் தேவதா விசேஷம். அந்த பிரம்மன்றது எது அப்படின்னாக்கா சர்வேஸ்வரனான சிவன் நாராயணன் அப்படின்னு நாம சொல்றோம். அதனால முதல்ல பிரம்மத்தை தான் இங்க சொல்லணும்ன்றதுனால பரஸ்மின் பிரம்மணி அப்படின்னு சாதிச்ச சம்பத்தியந்தே சேர்கின்றன. தேனப்பரஸ்யாம் தேவதாயம் இதிஹி ஆக ஸ்ருதிஹி ததாஹி ஆக ததா அப்படி அல்லவோ கூறுகிறது ஓதுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால பரஸ்யாம் தேவதாயாம் இதிஹி ஆக ஸ்ருதிஹி இப்படி அல்லவோ ஸ்ருதியானது கூறுகின்றது. ஸ்ருதியே இப்படி சொல்றது பரஸ்யாம் தேவதாயாம் மட்டும். இதுவும் எப்பேற்பட்ட கிரமம், உத்கிராந்தி தசை. உத்கிராந்தியை பத்தி சொல்றது இந்த உடம்புல இருந்து கிளம்பும் பொழுது என்ன கிரமம் அதை சொல்லிட்டு இருக்குது. அது வாங்க மனசு சம்பத்தியதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம்னுட்டு காரியகாரண பாவம் சொல்லவே இல்லை இங்க. ஏன்னா முதல்லயே சொல்லிட்டோம், என்னன்னாக்கா வாகிந்திரியத்துக்கு மனசா காரணம் அல்லது மனசுக்கு பிராணம் காரணமா, காரணம் இல்லை. இது வந்து உத்கிராந்தி திசையை சொல்றதுனால இது அதாவது எது எதிர எது எதிர சேர்ந்து மரணத்தை அடையும் பொழுது கிளம்புகிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வாக்கியங்கள் வந்துருது. பிரகரணத்தை தான் பார்க்கணும் இன்னைக்கும், பொதுவா பார்த்துட்டு அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த பிரகரணமானது உத்கிராந்தி திசையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. உத்கிராந்தி திசையை சொல்ற சமயத்துல அதுக்கு என்ன சொல்லணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணும். அதனால தேனப்பரசியாம் தேவதாயாம் இந்த கிரமமா ஒரு ஒரே வாக்கியம், ஏக வாக்கியம். ஏக வாக்கியம்னு சொல்லுவார், ஏக வாக்கியம்னாக்க மீமாம்சகாலத்தன் இருக்காத சில வாக்கியங்கள்லாம் பிரிச்சு பிரிச்சு வரும். பிரிச்சோன்னு சொல்லுங்க அந்த அந்த அர்த்தம் அதோட முடிடும், அடுத்த வாக்கியத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்காது, அதுக்கு அடுத்த வாக்கியத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா சில வாக்கியங்கள்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏக வாக்கியம் மகா வாக்கியமா இருக்கும். முதல் வாக்கியம் ரெண்டாவது வாக்கியத்தை அபேட்சிக்கிறது, ரெண்டாவது வாக்கியம் மூணாம் வாக்கியத்தை அபேட்சிக்கிறது, மூணாவது வாக்கியம் நாலாவது வாக்கியத்தை அபேட்சிக்கும். இப்படி பரஸ்பர சாகாங்க்ஷன் இருக்கும், எதிர்பார்ப்போம். அபேட்சை இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துதான் அர்த்தம் சொல்லும், ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து அர்த்தம் சொல்லணும். ஏற்கனவே சொல்றோம் நம்ம பகவத்கீதையில வரும், மாமு பேத்திய புனர் ஜென்ம துக்காலயமசாஸ்வதம் அப்படின்னு இருக்கும். நாப்னவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாங்கதா. அங்க பாருங்க கீதையில மாம் உபேத்திய என்னை அடைந்து, மாம் அப்படின்றது ரெண்டாம் வேற்றுமை, உபேத்திய அடைந்து பக்கத்தில் அடைந்து, அதுக்கப்புறம் என்ன இருக்கு புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்றது. இப்ப இந்த மாம் அப்படின்றது ரெண்டாம் வேற்றுமை, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்றது பாருங்க புனர்ஜென்ம அதுவும் ரெண்டாம் வேற்றுமை. இப்போ திதியாவை பக்தியா பெடுவே மாம்ன்றது அது சேருமாது, துக்காலயம் அசாஸ்வதம் புனர்ஜென்ம அப்படின்னு வராது, மாம் நான் புனர்ஜென்மாவா இருக்கேன் சம்சாரம் அர்த்தம். அந்த மாதிரி துக்காலயம் துக்கத்துக்கெல்லாம் ஆலயம் எந்திரமான அர்த்தம் ஆயிடும். அந்த மாதிரி அசாஸ்வதம் அனித்தியமா இருக்கான்னு அர்த்தம். இது எம்பெருமான் அப்படி ஆவானா அதை எப்படி சொல்ல முடியும், அதனால இது விபரீதமா போயிடும். அதனால இப்ப என்ன ஆகும்னாக்க மாம் உபேத்திய அது ஒரு தனி வாக்கியம், அதுக்கப்புறம் துக்காலயம் அசாஸ்வதம் புனர்ஜென்ம நாப்னோந்தி பின்ன என்ன பண்ணுவா அப்படின்னு மகாத்மான சம்சித்தியம் பரமாங்கதாக
மாமுபேத்திய மோட்சத்தை அடைஞ்சவா என்னையே அடைஞ்சுட்டா, ஏன்னா அவ சம்சித்தி அடைஞ்சவா. அதனால அவெல்லாம் மகாத்மாக்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு துக்காலயம் சாஸ்திரம் புனர்ஜென்ம நாப்ன வந்தி அதை அடைய மாட்டா. இவ மூணு வாக்கியமா பிரிஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னாக்கா சாகாம்சத்துவம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சிச்சு இல்லை. உபஜீவிய உபஜீவக பாவம் சொல்லுவாங்க அம்சக்கள் சேராந்திகளும் அதை ஒத்துக்கிறோம். அதனால அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஏக வாக்கியம் இல்லை அங்க. ஆனா இங்க இருக்கு பாருங்க, ஏகமேசன் வாங் மனசு சம்பத்தியதே மனஸ்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜப்பிரஸ்யாம் தேவதாயாம். இது அப்படியே மகா வாக்கியமா இருக்கு. இப்படி மகா வாக்கியமா இருக்கிறதுனால ஏக வாக்கியத்தம் வந்துடுறது. ஏக வாக்கியத்தம் வந்ததுன்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு அன்வயிக்கிறது, ஒண்ணுக்கு ஒண்ணு அன்வயிக்கிறதுனால இது வந்து உத்கிராந்தி தசையை தான் சொல்றது. இங்கிருந்து விடுதலை அடைந்து இந்த உடம்புல இருந்து கிளம்புறது, அதை பத்தி சொல்றது. அதை பத்தி சொல்றதுனால அதுக்கு என்ன அர்த்தமோ அதைதான் ஒத்துக்கணும். ஸ்திதிஹி ஆக ஸ்ருதிஹி. அதனால அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யதாஸ்ருதி விஸ்ரமஸ்தானத்வேன காரியம் பரிகல்பியம். விஸ்ரமஸ்தானத்வேன காரியம், விஸ்ரமஸ்தானமா இருக்கு. இங்க என்ன பண்ணா என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க. பெருமாள் அடைஞ்சான்னாக்கா பிரயோஜனமே இல்லையே, அதுக்கு என்ன சொல்றது, அது பிரயோஜனம் இல்லாம எப்படி சொல்லுவ அப்படின்னு அவன் கேட்டான் ஒரு பட்சி. அதற்கு பதில், தூங்குற சமயத்திலேயோ பழையத செய்தியோ எப்படி ஓய்வெடுக்கிற ஸ்தானமாக எம்பெருமான் இருக்கானோ அதே மாதிரியாக இந்த இதுல உத்கிராந்தித செய்தியும் இங்கிருந்து கிளம்பிச்ச மரண செய்தியும் பெருமாள் விஸ்ரமஸ்தானமா இருக்கான். இப்படி விஸ்ரமஸ்தானமா இருக்கிறதுனால அவனை அடையிறது இதுக்குதான், ஓய்வெடுக்கிறதுக்கோசரம். அது ஏற்கனவே அப்ப சொல்லிட்டு சாரம் சொல்லிச்சு. அதனால காரியம் பரிகல்பியம், இதான் பிரயோஜனம். இந்த பிரயோஜனத்தை இங்க கல்பிச்சுதான் ஆகணும். சூத்திரம் வியாக்கியாதம், சூத்திரத்துக்கு கூட வியாக்கியானம் சொல்லிட்டோம். தானி பரே, தானி அந்த புதங்கள் பரே எம்பெருமானிடத்தில் ததாகி ஆக. இதுல ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, தானின் தான் இருக்கு. தானி அப்படின்னா என்ன அர்த்தம், பூதங்கள் தான் இருக்குது, பூதங்கள் தான். இப்ப பூதங்களுக்கு என்ன ஓய்வு, பூதங்களுக்கு என்ன ஓய்வு எடுக்கிறதுன்றத ஒரு சேதம் தான் எடுத்துக்க முடியும், தானியம் தானே இருக்கு. அதனாலயே தெரிஞ்சுக்கோங்க, இங்க இதுக்கு முன்னாடி அத்தியக்ஷா அதிகரணம் வந்தது. அந்த அதிகரணத்துல என்ன சொன்னோம், இந்திரியங்களோட சேர்ந்த மனசோட சேர்ந்த பிராணனானது அத்தியக்ஷனான ஜீவனிடத்தில் சேருகின்றது அப்படின்னு சொல்றோம். அது ஏன் சொன்னோம் அப்படின்னா, இதுதான் இந்த ஜீவனோட ஜீவன் பூதங்களோட சேர்ந்துட்டு இது அனைத்துமே பரமாத்மாவோட விஸ்ரமஸ்தானத்துக்குமா இருக்கு, ஓய்வெடுத்துக்கிறதுக்கோசரம் இருக்குது அப்படின்னுட்டு இங்க அர்த்தம் சொல்லணும். அதனால வெறும் இங்க தானி அப்படின்னா வெறும் பூதங்கள் இருக்குது. பூதங்கள் மட்டும் இருந்ததுன்னாக்க அது எப்படி இதுவாகும், விஸ்ரமஸ்தானம் ஆகும். ஏன்னா ஓய்வு எடுக்கிறது பூதங்களுக்கு என்ன காரியம், உடம்பு வெறும் அசேதனத்துக்கு ஓய்வுன்றதே கிடையாது. அதுக்கு கஷ்டம் இருந்தா தானே ஓய்வுன்றதே. ஒரு ஜீவராசி உள்ள இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த கஷ்டம் தெரியும். கஷ்டம் தெரிஞ்சதுன்னே நான் ஓய்வு எடுக்கணும்னு தோணும். அதனால தானி அப்படின்னாக்க பூதங்கள், வெறும் பூதங்கள் இல்ல, பூதங்களால் ஜீவனால அணைத்து கொள்ளப்பட்ட சேர்த்து கொள்ளப்பட்ட பூதங்கள் அவைகளுக்கு. ஏன்னா நான் தூங்குறேன், என் கை காலெல்லாம் வலிக்கிறது, நான் தூங்குறேன்னு எதுக்கு, என் கை காலெல்லாம் வலிக்கிறது, வலிக்கிறதுனால நான் வந்து ஓய்வு எடுத்துக்கணும். அதுபோதுதான் இது இங்க சொல்றது. அதனால பரே, பரேன்னா பரபிரம்மணி, ஏன்னா ததாகி ஆக, அப்ப ததாகி அப்படி என்னவோ ஆக கூறுகிறது எது, ஸ்ருதிஹி. நமக்கு வேதம் தானே பிரமாணம், இந்த வேதமானது இத மாதிரி உபதேசிக்கிறது நமக்கு. இப்படி உபதேசிக்கிறதுனால இந்த ஜீவனானவன் பரமாத்மாட்ட ஓய்வு எடுத்துக்கிறதுக்கோசரம் சேருகிறான் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்மத் குரு பரம்பரா.